என்னப்பா லைப்ரரி கிளாஸ்ன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து கிளாஸுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் என்னடா பண்ணுறது, எம்எஸ்சின்னு ஜாயின் பண்ணிட்டாவே ரிசர்ச்சு தீசிஸு செமினாரு தெரிஞ்சு தானே நம்ம ஜாயின் பண்ணோம். அடா அமைதியாக வாங்கடா. எங்கடா பின்னாடி லோன் அதை வந்துட்டு இருந்தா எங்க திடீர்னு காணும்? ஏ அவன் எப்பயுமே லேட்டா தாண்டா வருவான், வாடா நம்ம உள்ள போவோம். அதுவும் கரெக்ட் தான், என்னைக்கு அவன் சொன்ன நேரத்து வந்திருக்கான். பாப்போம். டே எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீயும் ஏதோ ஒரு புக் எடுத்து வந்து பட்ரா. ஆமா போங்கற, எனக்கு ஒரு வேலையே இல்லை. எல்லா புக்கும் படிச்சிட்டேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? இந்த புக்கு தான் போன வாரம் கொண்டு போய் வச்சுருந்தேன். என்ன பண்ணலாம்? இது வேற என்னடா அது, கீழே ஒன்று கிடக்கு, ஒரு தூசியாக வேறு இருக்கு, யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி. 1987 ஃபோட்டோகிராஃபி, ரியல் டாக்குமெண்ட்ரி. டாக்குமெண்ட்ரி இல்லாமல் லைப்ரரியில் வைக்கிறாங்க என்னன்னு தெரியும். டேய் நான் கிளம்புறடா. ஆ சரிடா, போயிட்டு வாடா. டைம் ஆயிடுச்சுடா, வாடா. ஒரு பேஜ் தான்டா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய் லைப்ரரி மூட போறாங்கடா, வாடா. வெயிட் பண்றா, வந்துடுறேன். சரி. டேய் இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வர, எடுத்து இடத்துலயே வச்சுட்டு வரேன். உண்மையா இருக்குமோ? அது இவங்கள்ட்ட சொன்னா நம்பவும் மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? வெளிய நின்று என்னதான் வச்சுட்டு இருக்கான்? ஏதோ லைப்ரரியில ஒரு புக்கை பார்த்தானாமண்டா, அதுல இருந்தே உளறிட்டே இருக்கான்டா. அப்படி என்னதான்டா இருக்கு அந்த புக்கில? தேவன் முன்னாடிங்கிறான், ஆக்சிடென்ட்ங்கிறான், ஒரே குழப்பமா இருக்குடா. சொன்னாலும் நம்ப போறது இல்லை, புரிய போறதும் இல்லை. இன்னைக்கு லைப்ரரியில பார்த்தேன், அதுல என்ன இருந்துச்சுன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல படிச்ச ஒரு பையன், அவன் போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கான். கேமரா டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோ ஹைட்டான இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிறது அவனோட ஹாபியாக இருந்திருக்கு. எதிர்பாராத விதமாக அவன் கீழே உடந்து இறந்துட்டான். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் சமீப வருடங்களில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய ஒரு சில ஃபோட்டோஸில் அவனோட உருவம் வந்து தெரிகிறதா அதில் போட்டிருக்கு. இந்த காலத்தில் போய் எல்லாம் நம்புவாங்க, வேற வேலையே இல்லைடா. ஓ, அப்போது இதேமாரி ஒரு காலேஜில் நடந்திருக்கு. கனடாவில் 1974 ஒரு ஸ்கூலில் நடந்திருக்கு. இவன் வேற லைட்டை போட்டு தூங்க விடாம பண்றாயா? டேய் லைட் ஆஃப் பண்ணிட்டு லேப்டாப் பண்ணுடா. டேய் ஓ, அப்போ இது ஒரு ஃபோட்டோவை தன்னை வெளிக்காட்டிக்கிறதுக்கு ஒரு மீடியமாக பயன்படுத்தியிருக்கு. என்னடா உனக்கு, யாராவன் இதெல்லாம் நம்புறியடா நீ? டேய் இதெல்லாம் நான் பார்த்தேன்டா, பார்க்கமேன்ற நம்ப மாட்டீங்க. அந்த புக்கில் உள்ள பேரே நடக்குதுடா. எந்த புக்கில்டா பார்த்தா? வாடா நாளைக்கு லைப்ரரி போவோம். சரி நாளைக்கு போகலாம்டா. டேய் அந்த புக்கு எப்படி இருக்குன்னு என்கிட்டயும் சொல்கிறான். இரு காட்டுறேன். இது இருக்குல்ல, இந்த ரெட் கலர் இருக்குல்ல இந்த புக்கு, இதே மாதிரி இருக்கும். 1987 போட்டு ஃபோட்டோகிராஃபின்னு எழுதியிருக்கோம் அது மேலே. இங்கே தான் நான் வச்சேன் நேற்று, இங்கே தான் நான் படிச்சுட்டு இதே ஒரு செல்ஃபில் தான் வச்சேன். ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபில் பாரு. சரி. 1987 போட்டோ இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஃபுல்லாக நான் எல்லா புக்ஸையும் தேடிட்டேன்டா. நேற்று நான் பார்த்த புக்கு எங்கேயுமே காணும். ஒரு புக்கு கூட நான் கம்ப்யூட்டர் செக்ஷன்லேயும் கேட்டு பார்த்துட்டேன். நீ சொல்கிற மாதிரி அந்த புக்கே இல்லைங்கிறாங்க. நேற்று நான் படித்தேன்டா. இதெல்லாம் நம்புற மாதிரி இடம் இருக்கு. அப்புறம் அந்த புக்கில் உள்ள மாதிரி நேற்று நடந்துச்சுடா, அது எப்படி நடக்க முடியும்? நீயே சொல்கிறியா? இல்லைண்ணா, 1987 வந்து தியாகராஜன் சார்லாம் நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, தியாகராஜன் சாருக்கு ஃபோன் பண்ணால் உண்மையிலேன்னு தெரியும். வெளில இருக்கீங்களா சார்? ஆ சரி சார், இப்போ நாளைக்கு நேரில் வந்து பார்க்கலாமா சார்?
அவசியம் இல்லை. நடந்ததெல்லாம் உண்மைதான், ஒன்றும் இது இல்லைல. நீங்கள் வேறு ஏதாவது சம்மந்தமாக வேணும்னா நீங்கள் வந்து அந்த வாட்ச்மேனை போய் பாருங்கள், அவர் நல்லா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், உதவி செய்வார். அவரை கொண்டு நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. சார் சொன்ன வாட்ச்மேன் ஒருக்கா இருப்பாரா? அவர் தான். அப்படியே 87 என்ன நடந்தது மட்டும் கேளு, இப்போ எதையும் நடந்ததை சொல்லி உளறிட்டு இருக்காது சரியா? இல்லைடா, கண்டிப்பாக அவர்கிட்ட தெரிஞ்சு குழு இருக்கும், அது எப்படியாச்சும் அவர்கிட்ட வாங்கி ஆகணும். ஹாய், நீங்கள் சொல்கிற உண்மைதான்ப்பா, ரொம்ப நல்ல பையன் தான். இது இந்த மாட்டியில் தான் நடந்தது. அப்புறம் என்ன நடந்துச்சு? நானும் அப்போ இந்த டிரைவர் தான்ப்பா அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. வேற ஏதாவது நினைச்சேன்னா கடைசி அவன் எடுத்த போட்டோ ஃபிலிம் தான்ப்பா இருக்கு. ஃபோட்டோ ஃபிலிமாண்ணா? அது எங்கள்கிட்ட தெரியுங்களாண்ணா? ஈவினிங் தரேன்ப்பா. ஆமாம், உங்களுக்கு எதுக்குது? ஒரு நாங்கள் கதை எழுதலான் இருக்கோம், இது சம்மந்தமாக தானே கேட்டோம். டேய் மலவரமாக இருக்குது, வாட்ச்மேனை பார்க்க போகிறேன்னு போனால் ஆளையே காணோம்டா. டேய் நம்ம அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரி 87 யூஸ் பண்ண அந்த பையனோட ஃபிலிம்டா, பத்திரமா வைக்கணும். எங்கே வைக்கிட்டோம்? ஏய் என் பொட்டியில் வச்சு பூட்டிடுறா. அந்த ஃபிலிம் எதுக்குடா இங்கே எடுத்துட்டு வந்த? காரணம் இருக்கு, நான் சொல்கிறேன், பொட்டிலே வச்சு பூட்டுறேன். இப்போதைக்கு டேய் புக்கில் படித்த மாதிரி நடந்துட்டு வந்தாலும் இப்போ எதுக்குடா அந்த ஃபிலிம்லாம் இங்கே தூக்கிட்டு வந்து உயிரை வாங்குற? இதனால நமக்கு தாண்டா பெரிய பிரச்சனை. அவன் கிடக்கிறண்டா, நீ வச்சு பூட்டுறா. யாருது இந்த நேரத்தில் போய் கதவு தட்டுறது? நம்ம ரூம்மேட்ஸ் எல்லாம் உள்ளே தானே இருக்காங்க. கதவு திறந்தே வச்சிருவோம். யாரா இருப்பா? சரி பார்ப்போம். ஏதோ ஒரு உருவம் வந்த மாதிரி இருந்துச்சு. என்னவா இருக்கும்? என்னடா உனக்கு பிரச்சனை? நைட்டு கூட தூங்க விட மாட்டேங்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க வந்து பாரு, ஏதோ ஒரு உருவம் போது பூட்டு வேற உடஞ்சிருக்கு, ஏஞ்சு வா. என்னடா சொல்ற? இங்க பாரு, அந்த புக்ல போட்டிருக்க மாதிரியே தான் நடக்குது. நான் தான் சொன்னேன்ல பூட்டு வேற உடஞ்சிருக்கு. ஃபிலிம் ரோல் உள்ள இருக்கான்னு பாரு. டே இல்ல பாரு, என்னடா சொல்ற, என்னடா நடக்குது இங்க? இப்படிதான் அதுலயும் போட்டுருச்சு. எப்படா இருந்துச்சா? ஐயோ இப்போ 5 மினிட்ஸ் தான் இருக்கும். இன்னும் நேற்று நடந்ததை நினச்சா புலம்பிகிட்டு இருக்க? இல்லைடா, அப்படி இருந்தாலும் அந்த புக்கில் போட்டபடி தான் நடந்துச்சு, அதனால நான் விட்டுட்டேன். சரி ரைட்டு, விட்டுத்தல்ல வா காலேஜ் கிளம்ப. ஓகே, யாரா ஃபோனில்? ரமேஷ் ஃபோன் பண்ணா. என்ன விஷயமா? அவங்க அண்ணன் நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு வராறா. சரி, நைட்டு தான் ஒன்று ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், நைட்டு கூட எனக்கு அவங்க ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். அவரோட பிக்கப் பண்ணி ஃப்ரீயா? ஆ சரி, அந்த வழி தான் போகிறான். நான் அழைச்சிட்டு கணேஷ் போகலாம். அண்ணா எப்படிண்ண கணேஷை கண்டுபிடிச்சிங்க? சரி அதை விடுங்கண்ணே. ரமேஷ் எப்படி இருக்கான்? வீட்டில் எப்படி இருக்காங்க? என்னண்ணா எதுவுமே பேச மாட்டீங்க? இன்னும் இங்கேயே இறங்கிறீங்களா? இதுக்கெல்லாம் எதுக்கு என்ன தேங்க்ஸ்? எங்களுக்கு ரமேஷ் எவ்வளோ பண்ணியிருக்கான், ஃபிலிமெல்லாம் எடுத்து கொடுத்துருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். எப்படி ஃபிலிமா? ஃபிலிமை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லையே. டேய் எந்த வேலையும் ஒழுங்காக சேமிட்டாடா? ரமேஷோட அண்ணன் என்ன அட்மின் மேலே தான் நிற்கிறாரா? அவரை பிக்கப் பண்ணாமல் எங்கே ஒரு சேர்த்துட்ருக்க? ஹலோ ஹலோ பயமா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும் அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும்